ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கோலிவ்ஸ் ஆன்லைன் சர்வீஸ். சங்கீதம் 24:7-8 இப்படியாக சொல்கிறது: வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் தாமே. லெட்ஸ் ப்ரே. அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 Samuel 13:8 இப்படியாக சொல்கிறது: தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். இந்த வசனத்தை போல நம்மளும் தேவனுக்கு முன்பாக எக்காலத்தை ஊறி மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்கலாம். Nothing is impossible. The song and you are ready.
23:10 இப்படியாக சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. வாங்க நம்ம தேவனை ஆராதிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே, நீரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய ஷாலோம் எங்காலஸ், வெல்கம் டு தி ஹீப்ரூ கார்னர். இன்னைக்கு நம்ம ஹீப்ரூ கார்னரில் லார்ட்ஸ் ப்ரேயரோட தேர்ட் லைன் கற்றுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டூ லைன்ஸ், ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் கற்றுருக்கோம். ஓகே, அதை நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னையோட லைனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, உங்களை நோட் புக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், அப்புறமா பார்க்காம சொல்லலாம். ஓகே, அவினு ஷேபா ஷமாயிம் ஈத் காதேஷ் ஷேம்கா தாவோ மல்கூத்கா ஏ ஆசே ரெட்ஸோன்கா கேவா ஷாமாயிம் கென் பாரஸ். ஓகே, இதுதான் நம்ம போன வாரம் படித்தது. ஓகே, இப்போது ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க, பார்க்காமலே ட்ரை பண்ணலாமா? அவினு ஷேபா ஷமாயிம் ஈத் காதேஷ் ஷேம்கா. வா, ஃபர்ஸ்ட் லைன் சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ செகண்ட் லைன் நம்ம போகலாம். தாவோ மல்கூத்கா ஏ ஆசே ரெட்ஸோன்கா கேவா ஷமாயிம் கென் பா ஆரஸ். ஓகே குட்டீஸ், இப்போ இன்னையோட தேர்ட் லைனுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் படிச்சிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம தேர்ட் லைன் படிக்க போகிறோம். முதல்ல நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம், கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். ஓகே, இப்போ தமிழில், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஓகே, இப்போ ஹீப்ரூவில் கற்றுக்கலாமா? எத் லஹேம் குகேனு தென் லானு ஹாயோம். ஓகே, நம்ம இப்போ வேர்ட் பை வேர்ட் நம்ம படிக்கலாம். எத் லஹேம் அப்படின்னா பிரெட். ஓகே, கு கேனு எத் லகேம் அப்படின்னா பிரெட். அடுத்தது கு கேனு ஆர் டெய்லி தென் அப்படின்னா கிவ் அப்படின்னு அர்த்தம். லானு அப்படின்னா எங்களுக்கு, அஸ் அப்படின்னு அர்த்தம். ஹாயோம் அப்படின்னா
டுடே அப்படின்னு அர்த்தம். ஓகே, மறுபடியும் இதை சொல்லலாம் குட்டீஸ், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எத்லகே குகேனு தென் லானு ஹாயோம். வாவ், சூப்பர் குட்டீஸ். ஓகே, இந்த த்ரீ லைன்ஸை இந்த வீக் ஃபுல்லாக நல்லா மெமரைஸ் பண்ணுங்க. மே த குட் காட் பிளஸ் யூ அண்ட் ஷாலோம். Hi Taffy, welcome to the Taffy's Talk. Hi Pastor. எப்படி இருக்க Taffy? நான் நல்லா இருக்கேன் Pastor. Okay Taffy. அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அது வேற ஒரு தோல்ல Pastor. அப்ப ஹோம்வொர்க்லாம் எடுத்து போய் சப்மிட் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒரு விஷயமா Pastor. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் இல்லைன்னா நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க, இல்லைன்னா இம்போசிஷன் தருவாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சுல, அதனால நம்ம ஹோம்ஒர்க் எழுதாம நம்ம ஜாலியாக இருக்கலாம். என்ன டாஃபி நீ இப்படி பண்ணுறியா? நீ நோ, நீ பண்ணுறது தப்பு டாஃபி. உனக்கு ஹோம்ஒர்க் எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த லெசனில் என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த லெசனில் என்ன விஷயம் இருக்குது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க் நீ எழுதலைனா நீ எப்படி படிக்க முடியும் டாஃபி? எப்படி அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆக பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது டாஃபி. உனக்கு புரிஞ்சிச்சா? ஆமாம் குட்டி பிள்ளைகளா, உங்களுக்கு இப்போது ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் எடுக்கிறாங்களோ, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை அந்தன்னைக்கே பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்றது புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கடைசியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு எழுதிடணும். புரிஞ்சிச்சா டாஃபி உனக்கு? ஓகே, தட்ஸ் லைக் எ வெரி குட் பாய் டாஃபி. இந்த வயசில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு? உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படணும், அடுத்தது நீங்கள் படிக்கணும், இதை நீங்கள் செய்யணும். அப்போது ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். இதை நீங்கள் செய்யலைன்னா ரொம்ப தப்பு. அப்படி தானே டாஃபி? ஆமாம் பாஸ்டர். ஓகே, நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், கரெக்டான நேரத்தில் சப்மிட் பண்ணுங்கள், பி குட் வாங்குங்க. Okay Taffy, we have come to the end of the show and it's time to say bye. Okay குட்டீஸ், இப்போ இது மனப்பாட வசனம் டைம். நம்ம மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்க போற மனப்பாட வசனம் எபிரேயர் 13:6. சொல்லுங்க, எபிரேயர் 13:6. ஓகே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஓகே, இப்போ செகண்ட் டைம் சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வெரி குட் குட்டீஸ். இப்போ நம்ம ஆக்ஷன் மட்டும் பண்ண போகிறோம். நீங்கள் ஆக்ஷனும் பண்ணணும், வசனமும் சொல்லணும். ஓகே, ஹியர் வி கோ. Okay cuties, may the good God bless you and shalom. Shalom Engalus, welcome to the sermon. இந்த வாரமும் நம்மளோட சர்மனில் ஒரு சூப்பரான பிப்ளிக்கல் ஹீரோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சர்மன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த ஜட்ஜஸ் புக்கிலேருந்து ஆண்டவரே நாங்கள் பல பிப்ளிக்கல் ஹீரோஸை குறித்து நாங்கள் படிக்கிறோம். எங்களோட விசுவாச அளவை நீங்கள் வர்த்திக்க செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், போன வாரம் நம்ம யாரை பற்றி படித்தோம் சொல்லுங்க பாப்போம். எஸ், தெபரா பற்றி படித்தோம். இந்த வாரமும் நம்ம ஜட்ஜஸ் புக்கில் தான் இருக்கும் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பிப்ளிக்கல் ஹீரோ பற்றி பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்னன்னு கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? எஸ், அவரோட பேர் கிதியோன். சொல்லுங்க பாப்போம், கிதியோன். ஓகே, இந்த கிதியோன் பற்றி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி பேக்
பேக்ரவுண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இஸ்ரவேலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆண்டவர் மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு பீப்புள் குரூப் கிட்ட கொடுத்துட்டாரு. நான் தான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன்ல, கர்த்தருடைய பார்வைக்கு அவங்க பொல்லாப்பானதை செய்யறதுனால ஆண்டவர் அவங்கள அப்படியே விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ரட்சகரை, அதாவது அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளை ரைஸ் பண்ணுவார். அதே போல தான் இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. குட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட விளைச்சலை, இஸ்ரவேலர்களோட விளைச்சலெல்லாம் கெடுத்து போட்டுடுறாங்க, அவங்களோட அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதனால இஸ்ரவேலர்கள்லாம் ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, போய் கேவ்ஸில், அதாவது கெபிலெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆமாம் குட்டீஸ், இஸ்ரவேலர்களோட நிலைமை இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஒருத்தரை சூஸ் பண்ணுறாரு. அவர் பேர் தான் கிதியோன். ஓகே, இந்த கிதியோனை எதுக்கு சூஸ் பண்ணுறாருன்னா, அந்த மீதியானியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. ஓகே, யுத்தம்னா என்ன, சண்டை உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி, இல்லை ஒரு இடத்துல இருக்கிறவங்க இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க சண்டை போடுவாங்க, அதாவது யுத்தத்தினுடைய அந்த கருவிகள் எல்லாம் கொண்டு போய் சண்டை போடுவாங்க. அப்போது கிதியோன் ஒன்றும் ஒரு யுத்த வீரர் கிடையாது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு சாதாரண ஃபார்மர். ஆமாம் குட்டீஸ், எப்படி ஆண்டவர் ஒரு ஃபார்மரை போய் ஒரு ஒரு யுத்தத்தை லீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ணார், யோசிச்சு பாருங்கள். இதில் எதனால் லாஜிக் இருக்கா குட்டீஸ், நம்ம ஆண்டவருடைய விஷயத்தில் லாஜிக்காக நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர், ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கிதியோனை ஏன் சூஸ் பண்ணார் தெரியுமா, கிதியோன் அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த ஒரு ஒரு நல்ல தேவ மனுஷர். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய பொறுப்புகள், அதாவது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக செய்கிறவர் தான் இந்த கிதியோன். இந்த கிதியோனை ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம், அவங்களோட ஆர்மி எவ்வளோ பெருசு, இஸ்ரவேலர்களோட ஆர்மி எவ்வளோ பெருசுன்னு நம்ம பார்க்கலாமா. ஓகே, இப்போது நம்ம மீதியானியர்களுடைய எனிமீஸோட எனிமீஸோட ஆர்மி எவ்வளோ பெருசுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 135,000 பேர். அப்பா, இவ்வளோ பேரா? ஆமாம் குட்டீஸ். சரி, இப்போ நம்ம இஸ்ரவேலரோட ஆர்மி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா. 32,000. அவ்வளோதானா? ஆமாம் குட்டீஸ், வெறும் 32,000. எப்படி வெறும் 32,000 எப்படி 135,000 கூட சண்டை போட முடியும்? குட்டீஸ் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நம்ம போன வாரம் என்ன மனப்பாட வசனம் படித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 யோவான் 4:4 நம்ம என்ன படித்தோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமாம் குட்டீஸ், நம்ம நம்மளோட சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும். ஆமாம், இந்த ஆர்மியை வச்சு ஓகே கிதியோன் என்ன பண்ணாரு, நம்ம யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியானார். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னார், இல்லைப்பா, இன்னும் இந்த ஆர்மியை நீ வந்து ஃபில்டர் பண்ணணும், உண்மையிலே சண்டை போடுறவங்க யார், சண்டை போடாதவங்க யார், நீ வந்து ஒரு டெஸ்ட் வச்சு அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்கள மட்டும்தான் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். என்னப்பா இது, ஏற்கனவே இவங்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, வெறும் 32,000 தான் இருக்கிறாங்க, இதில் இன்னும் கம்மி பண்ணால் அப்புறம் அவங்க எப்படி தான் சண்டை போடுவாங்க, நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுதானே குட்டீஸ். இப்போ நம்ம இன்னும் இந்த கதைக்குள்ளே போகலாமா? ஓகே, என்ன டெஸ்ட் வச்சார்னா, ஆண்டவர் ஒரு ரிவர் சைடுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள தண்ணி குடிக்க சொன்னார். அந்த 32,000 மென் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ண சொன்னாங்க, தண்ணி குடிக்க சொன்னாங்க. நீங்கள் எப்படி தண்ணி குடிப்பீங்க, எங்கேருந்து தண்ணி குடிப்பீங்க, உங்கள் வீட்டில் குடம் இருக்கும், இல்லை உங்கள் வீட்டில் ஜார் இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, டம்ளரில், கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி நீங்கள் குடிப்பீங்க. இப்போ ஒரு ரிவர் சைடு உங்களை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் எப்படி தண்ணி குடிப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், கையில் எப்படி மொண்டு தானே குடிப்பீங்க. ஓகே, அந்த இடத்துல அந்த 32,000 பேர் எப்படி தண்ணி குடித்தாங்க தெரியுமா, ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்களாம், அப்படி முட்டி போட்டுக்கிட்டாங்களாம், அந்த ரிவர் பக்கமாக முட்டி போட்டுக்கிட்டு கையில் மொண்டு தண்ணி குடித்தாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, முட்டிலாம் போடாமல் கையில் தண்ணியை அள்ளிட்டு நாக்கில் இப்படி நக்கி நக்கி குடித்தாங்களாம். அப்போ சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து குடித்தாங்க. மீதி பேர்லாம் அப்படியே முட்டி போட்டாங்க, அப்படியே தண்ணியை மொண்டு குடிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, யாரெல்லாம் தண்ணியை கையில் அள்ளிட்டு நக்கி குடித்தாங்களோ
அவங்கள மட்டும் செலக்ட் பண்ண கிதியோன் அப்படி சொல்லி சொன்னார் அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா குட்டீஸ் 300 பேர் தான் இருந்தாங்க என்னது 300 பேர் தானா ஆமா குட்டீஸ் வெறும் 300 பேர் எப்படி பாஸ்டர் வெறும் 300 பேர் 135000 பேர் கூட எப்படி சண்டை போட முடியும் ஐயோ தோத்து போயிருவாங்களே அப்படினு சொல்றீங்களா குட்டீஸ் இல்ல நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரிய ஆண்டவர் இந்த 300 பேரை வச்சு அவங்க எப்படி இவ்ளோ பேரை ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாமா ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு கிதியோனுக்கு கொடுக்கிறார் என்ன பிளான் தெரியுமா மீதியானியர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட டீம்லாம் வந்து ஒரு இடத்துல கேம்ப் பண்ணியிருந்தாங்க அதாவது நைட் ஆனால் என்ன பண்ணுவாங்க எல்லா சோல்ஜர்ஸ் எல்லா ஆர்மியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்கல்ல அந்த நைட் டைமில் நீங்கள் 300 பேர் அவங்க கேம்ப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனுக்கு பிளான் சொன்னார் அதே மாதிரி இவங்களும் போனாங்க சரி சண்டைக்கு போகிறவங்க என்னென்ன கையில் எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் யூஸ்வலாக என்ன எடுத்துகிட்டு போவாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போவாங்க கத்தி எடுத்துகிட்டு போவாங்க அப்புறமா கொம்பு எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இங்கே நம்ம கிதியோனு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனார் உங்களுக்கு தெரியுமா மூணு திங்ஸ் எடுத்துகிட்டு போனார் ஃபஸ்ட்டு வந்து எக்காலம் என்னது எக்காலமா ஆமாம் குட்டீஸ் எக்காலம் எடுத்துகிட்டு போனார் செகண்டு வந்து தீவெட்டி தீவெட்டின்னு என்ன தெரியுமா அந்த காலத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டார்ச்லாம் இல்லைல்ல அதில் ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டையோட நுனியில் வந்து துணியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து நெருப்பு எரியும் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த தீவெட்டியே எடுத்துக்க சொன்னார் ஓகே அடுத்தது என்ன எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா ஒரு பானையே எடுத்துக்க சொன்னார் இவ்வளோதானா ஆமாம் குட்டீஸ் வெறும் இந்த மூணு திங்ஸை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துகிட்டு போக சொன்னார் அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா இவங்கெல்லாம் போய் அந்த கேம்பை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் சொன்னால் நான் திரும்பி சொல்லுங்கள் 300 பேர் அவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் 135000 பேர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா கிதியோன் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார் எக்காலம் ஊதணும் எக்காலம் ஊதும் போது எல்லாரும் என்ன பண்ணணும்னா அந்த பானையை கீழே போட்டு உடைச்சிட்டு சத்தமாக இந்த காரியத்தை சொல்லணும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் இந்த ஃப்ரேஸை நீங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா எக்காலம் ஊதுனாங்க எக்காலம் ஊதிட்டு அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரியே பானையை கீழே போட்டு உடைச்சிட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு இவங்க எல்லாம் சத்தமாக சொன்னாங்க அப்போ அந்த மீதியானுடைய கேம்ப்ல என்னாச்சுன்னா ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு என்னடா நடக்குது நம்மளை சுற்றி யாரோ வெளியிலேருந்து யாரோ வந்து நம்ம கூட சண்டை போட வந்துட்டாங்களோ அப்போ நம்ம தோத்துட்டோமா அவ்வளோதானா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஆகி அப்புறம் என்ன பண்ணிட்டாங்களா அந்த 135000 இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளவே அவங்க சண்டை போட்டுட்டாங்களாம் அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுட்டு அப்படியே அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களாம் இப்படி தான் இந்த வெறும் 300 பேர் 135000 பேரை ஜெயிச்சாங்க குட்டீஸ் இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி தருகிற பிப்ளிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆமாம் குட்டீஸ் தேவன் நம்ம கூட இருக்கிறார் மனுஷங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க குட்டீஸ் நம்முடைய தேவாதி தேவனை பயங்கரமும் பராக்கிரமுமான தேவனை நம்ம வொர்ஷிப் பண்ணலாம் With you, be bold, be strong, for the Lord your God is with you. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on, walk in faith and victory, for the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God is with you. I am not afraid,
ஹல்லேலூயா பி போல்ட் அண்ட் பி ஸ்ட்ராங் ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் வித் யூ குட்டீஸ் ஓகே இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா ஆண்டவரே இந்த சர்மன் கேட்ட பிறகு எங்களுக்குள்ள நல்ல தைரியம் வந்திருக்குப்பா எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த டஃப்பான சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பலத்தினால நாங்கள் ஜெயிப்போம் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து கிதியோன் எப்படி பிளான்ஸ் வாங்கிட்டு அவர் போய் இந்த யுத்தத்தை ஜெயிச்சாரோ அதே போல் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சேலஞ்சஸையும் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் பிளான்ஸை கேட்டுக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் அந்த யுத்தத்துக்கு போவோம்ப்பா நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை தருவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் மே த குட் காட் பிளஸ் யூ குட்டீஸ் பி போல்ட் அண்ட் பி ஸ்ட்ராங் மே த குட் காட் பிளஸ் யூ